அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 9 தலைப்பு புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு பக்கம் 546 முதல் 554 வரை. உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள் என்கிற நம்முடைய ஆண்டவரின் கட்டளைக்கு இது முரண்பாடாக இல்லையா? முதலில் நாம் பொல்லாங்கு செய்கிறவனை தனிப்பட்ட விதத்தில் நியாயம் தீர்க்காதிருந்து விட்டு அதன் பின்பு அவனது பொல்லாப்பை பற்றி பேசி அல்லது வீண் பேச்சு பேசி அதன்படி அவனுடைய காரியங்கள் முழுவதும் சபைக்கு தெரிய வரும்போது அதன் பிறகு பொல்லாப்பு செய்தவனை விலக்கி வைக்கலாமா? அப்படி இல்லவே இல்லை. திவ்ய கட்டளையை ஒழுங்கை சரியாக புரிந்து கொள்ளும் போது அதில் முரண்பாடு இல்லவே இல்லை. உதாரணமாக ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் இடையில் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று எடுத்துக் கொள்ளுவோம். பி தனக்கு ஒரு தவறு செய்து விட்டார் என்று ஏ எண்ணுகிறார். வேண்டுமென்று அவர் எனக்கு தவறு செய்ய மாட்டார், தவறு என்னுடையதாக இருக்கக்கூடும், அவருடையது அல்ல. இருந்தாலும் இந்த கருத்தை அவனால் எடுக்க முடியாவிட்டாலும் கூட அவன் தீர்ப்பு செய்யக்கூடாது. தான் சரி என்றும் பி தவறு என்றும் தீர்மானித்து விடக் கூடாது. அதற்கு பதிலாக ஏ பியிடத்தில் சென்று விஷயமானது தனக்கு எப்படி தோன்றுகின்றது என்று விளக்கமாக கூறி முடிந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகோதரத்துவத்துடன் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள் ஒத்து வராவிட்டால் சபையில் உள்ள ஞானமான சி அல்லது டி இரண்டு அல்லது மூன்று சகோதரர்களிடத்தில் சென்று அவர்களிடம் ஏயும் பியும் நம்பிக்கை வைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அவனோடு பியை பார்க்கும்படிக்கு அழைக்க வேண்டும். அதுவும் பியை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. ஏனெனில் ஏ கூட அவனை பியை நியாயம் தீர்த்திருக்க மாட்டான் அல்லது அவனை குற்றப்படுத்தி இருக்க மாட்டான். ஆனால் அப்படி செய்வதின் நோக்கம் ஏயும் பியும் இருக்கும் போது அந்த விஷயத்தை கேட்டு இருவருக்கும் ஆலோசனை சொல்லுவதற்காகவே. இது எல்லோருக்கும் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். விசேஷமாக எல்லோரும் அன்பின் ஆவியை உடையவர்களாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீரத்தின் அங்கங்களாகவும் இருந்து ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையுடன் காணப்படும் போது அப்படி இருக்கும். இன்னமும் அவர்கள் மத்தியில் சமாதானம் ஏற்படுத்தப்பட முடியாமல் இருந்தால் அப்பொழுது கூட தீர்ப்பு சொல்லுவது இருக்கக்கூடாது, குற்றப்படுத்துவது கூடாது. எப்படியெனில் இரண்டு அல்லது மூன்று சகோதரர்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது, சபை மாத்திரமே தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனால் சி டி இடத்தில் ஏ சென்ற போது அவர்கள் தங்களுடைய கருத்தை ஏக்கு எதிராகவும் பிக்கு சாதகமாகவும் தெரிவித்தார்களானால் அந்த விஷயம் அங்கேயே முடிவு பெறும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏ இந்த விஷயத்தை சபைக்கு எடுத்து செல்ல முடியாது. அப்படி செய்தால் அவன் தானே தீர்மானம் எடுத்துக் கொண்டவனாயும் இந்த விஷயத்தை இன்னமும் தொடர வேண்டும் என்று எண்ணுகிறவனானால் அவன் முரட்ட குணமுடையவனாய் இருப்பான். அவனுக்கு ஆண்டவருடைய போதனைகள் இதற்கு மேலதிகமான சாக்கியங்களை கட்டளையிடவில்லை. மத்தேயு 18:15 வசனமும் இன்னமும் அவன் திருப்தி அடையாவிட்டால் இன்னமும் இரண்டு அல்லது மூன்று திறமையுள்ள எந்த பக்கமும் சாயாது நடுநிலை வகிக்கும் மனதுடைய சகோதரர்களை இஎஃப்ஜி ஆகியவர்களை டியிடத்தில் அழைத்து சென்று இன்னொரு முறை விஷயத்தை கூறி அவர்களுடைய கருத்தை பெறுவது எந்த விதிக்கும் புறம்பானது என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஏ சியையும் டியையும் டியிடத்தில் கொண்டு சென்று அவர்கள் எல்லோருமே ஏ சொல்லுகிற மாதிரி பி அவருக்கு தவறு இழைத்து விட்டார் என்று ஏகோபித்த வண்ணமாக ஒத்துக்கொண்டாலும் பி தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்க மறுத்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மறுத்தாலோ அல்லது தவறை சரி செய்யாமல் விட்டுவிட்டாலோ ஏ சியுடனும் டியுடனும் இணைந்த சபையின் ஒரு கூட்டத்தை கூட்ட சாக்கியம் பெறுவார். ஏயும் டியும் முழு விஷயத்தையும் சபையில் சொல்ல வேண்டும். அதே வேளையில் டி இன்னமும் சபையில் இருக்கவும்
சபையின் ஆலோசனையையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ளுபவராகவும் அதோடு கூட மனசாட்சி உள்ளவராகவும் இருப்பது அவசியம். சபை அந்த விஷயத்தை கேட்கும் போது சபையானது நீதிமானாக்கப்பட்டவர்கள் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் மாத்திரம் இருக்கிற சபையாக இருத்தல் வேண்டும். மேலும் தீர்ப்பு அளிக்கும்படி அவர்களுடைய தலைவரும் ஆண்டவருமாய் இருக்கிறவரின் நாமத்தில் அவருடைய நாமத்தை வழங்க இருக்கிறார்கள். இது சபையில் பாகுபாடு உண்டாவதற்கான ஒரு விஷயமாக இல்லாது சபையின் ஒற்றுமையையும் சமாதான கட்டையும் காத்துக் கொள்வதற்காக ஆகும். ஏயும் பியும் வாக்குப்பதிவு செய்யக்கூடாது. மேலும் இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய தீர்ப்பை மாத்திரமே வழங்க வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாத எவரும் வாக்குப்பதிவு செய்யக்கூடாது. எடுக்கப்படுகிற தீர்மானம் ஒருமனப்பட்ட அனைவரின் தீர்மானமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைகளில் நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்க வேண்டும். அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட தீர்மானம் ஏகோபித்ததாக இருக்க வேண்டும். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்பதின் படியாக நியாயம் எப்பொழுதும் இரக்கத்துடன் கலந்திருக்க வேண்டும். சபையின் தீர்மானம் இறுதியானது என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படல் வேண்டும். இப்படி ஒழுக்கத்தை குறித்ததான ஒரு விஷயத்தில் மனசாட்சியை பற்றியதல்ல. யாராவது ஒருவர் அதன்படி கீழ்ப்படியாவிட்டால் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் சபைக்கு எதிர்த்து நிற்பதை விடும் வரை மற்றவர்களுக்கு அவன் அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அவன் கீழ்ப்படியும் பட்சத்தில் மன்னிக்கப்பட்டு முன்பு இருந்த மாதிரியே ஐக்கியத்திற்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்படுவான். இதன் நோக்கம் என்னவெனில் சகோதரனை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்பதல்ல. ஆனால் அவனுடைய தவறான வழி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று காட்டுவதன் மூலம் அவன் திருந்துவதற்காக உதவி செய்வதுதான். இப்படியான ஒருவனை அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் நடத்துவது அவன் ஒதுக்கி வைக்கப்பட்ட பின்னரும் அவனை பற்றி அவதூறாக பேசுவதற்கோ அல்லது அவமரியாதை செய்வதற்கோ அல்ல. ஆண்டவருடைய ஜனங்கள் எந்த வேளையிலும் அவதூறு பேசுகிறவர்களாகவோ அல்லது முதுகுக்கு பின் பேசுகிறவர்களாகவோ இருக்கவே கூடாது. பிறனை பற்றி பொல்லாக்கு பேசாதே என்பது இதற்கு மிக பொருத்தமாய் இருக்கிறது. நாம் பொல்லாங்கும் பேசக்கூடாது அல்லது ஆயக்காரனையும் பாவிகளையும் வெறுப்பாக பார்க்க கூடாது. மேலும் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் அதன் அன்பினாலும் சமாதானத்திலும் நிறைந்து இருக்கிற ஒரு புது சிருஷ்டியின் சகோதரருக்கு உரித்தான மரியாதையும் விசேஷமான ஐக்கியத்தையும் அவர்களுக்கு கொடாதிருக்க வேண்டும். நீ சபைக்கு செவி கொடாமலும் ஏக்கு தவறு செய்வதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளாமலும் இருந்து அதன் பின்னர் அவர் மனம் திரும்பி சபையின் ஐக்கியத்திற்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவர் எப்பொழுதாவது மூப்பரின் கடமைகளை செய்யும்படி நியமிக்கப்படுவாரில் அவருக்கு எதிராக அவருடைய கீழ்ப்படியாமை நினைவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவன் முற்றுமாக மனசாட்சியுடன் இருந்தாலும் அவனுடைய சுயநலங்கள் என்று வரும்போது அவனுடைய உரிமைகளுக்காக ஒரு வகையில் மூர்க்கமான அவருடைய வழிமுறைகள் இருந்தன என்று நிரூபிக்கும் ஆதலால் அவர் ஊழியத்திற்கென தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னர் ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை வெளிப்படையாக காட்ட வேண்டும். அதன் பின்னர் சபையின் தீர்மானத்திற்கு பின்னர் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து ஏவுடன் ஒப்புரவாகினாலும் மூன்று சகோதரர்களின் ஆலோசனைக்கு செவிசாய்க்காமல் தவறை சரி செய்யும்படிக்கு சபைக்கு கொண்டு வரும் அளவுக்கு காரணமாயிருந்தது திருப்தியற்ற நிலையை காட்டுவதாகும். 70 முறை மன்னிக்க வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒருவேளை ஏ முதலாவதாக தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை விவாதிக்கும்படிக்கு பியிடத்தில் சென்றால் கூடி பேசியது நிமித்தம் பி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன்னால் இயன்றவரை தன் குற்றத்தை சரி செய்ய முயற்சி செய்கின்றார். அல்லது ஒருவேளை ஏ சியுடனும் பியுடனும் இரண்டாவது முறையாக சென்ற போது அவன் மனம் திரும்பும் பட்சத்தில் ஏ அவனை எப்படி பாவிக்க வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும், அதுவும் மிகவும் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். அவன் எவ்விதமான ஒரு தண்டனையையும் கொடாமல் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் எத்தனை முறைகள் இப்படி செய்யலாம்?
அவன் மனம் திரும்பினால் எத்தனை முறை மன்னிக்கப்பட வேண்டும், அவனுடைய பலவீனத்தை எவ்வளவு காலத்திற்கு பொறுத்து கொள்ள வேண்டும், ஏழு முறையா என்று பேதுரு கேட்டார். நம்முடைய ஆண்டவருடைய பதிலும் சரியாக வருகிறது, ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பரமபிதா அவருடைய திவ்ய பிரமாணத்துக்கு எதிராக நாம் செய்யும் குற்றங்களை மன்னிப்பது போல மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய சகோதரனை அவனுடைய பலவீனத்தின் நிமித்தம் குற்றப்படுத்த முற்பட்டால் நாம் நம்முடைய சொந்த பலவீனங்களை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 2:13. சபைக்கு எதிரான குற்றங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தனிப்பட்ட நபருக்கு எதிராக உள்ள குற்றங்களை விசாரிப்பதில் பின்பற்றப்பட வேண்டிய சரியான முறையை நாம் பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலர் குறிப்பிட்டுள்ள விபச்சாரம் மற்றும் மற்ற காரியங்களின் குற்றம் சபையில் உள்ள எந்த குறிப்பிட்ட அங்கத்தினருக்கும் எதிராக இல்லாமல் முழு சபைக்கும் எதிராக நாம் எல்லோரும் வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக இருக்கலாம். அப்பொழுது நாம் கை கொள்ள வேண்டிய வரைமுறை என்ன? செய்யப்பட்ட பாவம் பொது சொத்துக்குரியதா? இல்லாவிடில் தனிநபரின் குற்றத்தை போலவே அது இருக்கும். ஆனால் அந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்திருந்தால் தனிப்பட்ட முறையில் சென்று சந்திப்பதை விட்டு குறிப்பிட்ட நபர் நியாயம் தீர்க்கப்படும்படி சபைக்கு கொண்டு வர வேண்டியது மூப்பர்களின் கடமையாகும். ஏனெனில் அது எல்லோருக்கும் தெரிய வந்துள்ளபடியால் தனிப்பட்ட விதத்தில் தீர்த்து வைப்பதற்கு சாத்தியப்படாது. அதே போன்று அவதூறு மூப்பர்களுக்கோ அல்லது அவர்களில் யாருக்கேனும் எதிராக இருக்குமானால் விசாரிக்கப்பட வேண்டியது சபையினாலாகும், தனிப்பட்ட முறையில் அல்ல. ஏனெனில் அவதூறாக பேசினவர்கள் உண்மை தங்கள் பக்கம் இருக்கிறது என்று நிச்சயமாக எண்ணினால் அதே வேளையில் ஆண்டவருடைய கட்டளையை கவனிக்காமல் இருந்தால் அவன் தனித்திருக்கும் போது செல், அதன் பிறகு இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளோடு செல், கேவலமான நற்பெயரை பாதிக்க கூடிய கட்டுக்கதைகளை பரப்பி இருந்தால் தனிப்பட்ட முறையில் தீர்வு காண முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டபடியால் அது சபையால் விசாரிக்கப்பட வேண்டியதொன்றாகும். இப்படிப்பட்ட விஷயங்களில் அவதூறுக்குள்ளான மூப்பர் சபையின் பிரதிநிதிகளாகிய மூப்பர்களின் குழுவை கூட்டுவதும் பொய் குற்றச்சாட்டை மறுப்பதும் அவதூறு பேசினவர்கள் சபைக்கு முன்பாக அவதூறையும் பொய்யான சாட்சிகளையும் பதில் சொல்லுமாறு கேட்கப்படுவது சரியானதே. ஏனெனில் குற்றப்படுத்தப்பட்டவர்கள் சபைக்கு எதிராக குற்றம் இழைத்திருக்கிறார்கள். 1. அது சபையின் தலையாக இருக்கிறவரால் நியமிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளுக்கு எதிரானது, நல்லடத்தைக்கும் ஒழுக்கத்திற்கும் எதிரானது. 2. அவதூறு சபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பருக்கு எதிரானது என்று வரும்போது அது முழு சபைக்கும் எதிரானதாகும். அவதூறு பேசினவர்கள் குற்றப்படுத்தப்பட்டு கண்டிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள கேட்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கு பின்னர் தவறு செய்துள்ளார் என்று கூறப்படும் மூப்பருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு அவர்கள் முதலிலேயே செய்திருக்க வேண்டிய பிரகாரம் செய்ய உரிமை உள்ளது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 Corinthians 5:10 எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இதில் நாம் என்கிற வார்த்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சபையை புது சிருஷ்டியை குறிப்பிடுகின்றது. இருந்த போதிலும் இதை மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்று மத்தேயு 25:31-46 கூறப்பட்டதோடு கூட சேர்த்து குழப்பிவிடக் கூடாது. மனுஷகுமாரன் தன் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவருக்கு உண்மையுள்ள சபையாகிய மனவாட்டி அவருடைய மகிமையிலும் சிங்காசனத்திலும் பங்கு பெறுவதோடு கூட கல்லறையில் உள்ள அனைவரும் உட்பட சகல ஜனங்களும் 1000 வருட நியாய தீர்ப்படையும் போது அதிலும் பங்கு பெறுவார்கள். சபையின் நியாய தீர்ப்பு குறித்து நம்முடைய ஆண்டவரால் மத்தேயு 25:14-30 லூக்கா 19:12
குறிப்பாகவும் தெளிவாகவும் கூறப்பட்டுள்ளது. அது இந்த யுகத்தின் இறுதியில் அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவர் உலகத்தாரோடு தொடர்பு கொள்வதற்கு முன்பாக அவருடைய முதல் வேலையாக இருக்கும். முதலாவது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பல்வேறு உக்ராணத்துவம், தாளந்துகள், நன்மைகள், தருணங்கள் ஆகியவற்றை உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருந்திருக்கிறார்களா, தியாக மனப்பான்மையோடு உபயோகித்திருக்கிறார்களா, அதில் உண்மையும் உத்தமமுமாய் இருந்திருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். அவர்கள் எல்லோரும் விசாரிக்கப்பட்டு உண்மையாய் இருந்தவர்கள் வெகுமதியை பெறுவதுடன் 2 அல்லது 5 அல்லது 10 பட்டணங்களின் மேல் அதிகாரம் பெறுவார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமெனில் ஆண்டவருடைய சந்தோஷத்தை பெறுவார்கள். எல்லோரும் மகிமையும் கனமும் உள்ளவர்களாய் இருந்த போதிலும் வெகுமதியானது மகிமையையும் கனத்தையும் பொறுத்தவரையில் ஒரே மாதிரியாக கூடாது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது போன்று முதலாம் உயிர்த்தல்களில் பங்கு பெறுகின்ற அனைவரும் மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் பங்கு பெறுவது விசேஷித்ததாய் இருக்கிறது. உண்மை, அன்பு, வைராக்கியம் ஆகியவைகள்தான் பரீட்சிக்கப்படுகின்றவைகளாகும். தாழ்ந்துகளை பெற்றிருந்தும் அவற்றை பூமியில் புதைத்து வைப்பவர்களும் அல்லது வியாபாரத்தில் அல்லது களியாட்டங்களில் புதைத்து வைப்பவர்களும் அல்லது அசதியாய் இருப்பவர்களும் இப்படியாக அன்பிலும் நன்றியிலும் குறைவுபட்டிருப்பார்கள். இதன் விளைவாக ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாய் ஆவதுடன் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவரோடு ஆளுமை செய்யவும் உலகத்தை ஆசீர்வதிக்கவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கர்த்தர் அறிந்திருக்கிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 2 பேதுரு 2:9. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏசாயா 12:2. அடிவானத்தின் குறுக்காக புயல் மேகங்கள் உருண்டோடுகின்றன, சத்தத்திற்கு மேல் சத்தமாக இடி முழக்கங்கள் கேட்கின்றன. மின்னல் மின்னுவது தெளிவாகவும் கம்பீரமாகவும் உள்ளது. இருந்தாலும் இந்த இதயத்தில் பயம் ஒருபோதும் எழுந்ததில்லை. அது எழுதப்படவில்லையா? எல்லா இடத்திலும் காட்டப்படவில்லையா? கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். வாயின் பலபலப்பு தூரத்தில் காண்கிறோம். காயப்பட்டவர்களின், இறக்கிறவர்களின் முனதல்கள் நாம் கேட்கிறோம். யுத்தங்களும் இரத்தம் சிந்துதலும் பெருகி கொண்டு போகிறது. ஆனால் இவைகளில் ஒன்றும் ஒரு பயத்தை உண்டு பண்ண முடியாது. அது எழுதப்படவில்லையா? எல்லா இடங்களிலும் காட்டப்படவில்லையா? கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நாம் எதிர்க்கிற சத்ரு தேர்ச்சியிலும் தந்திரத்திலும் அவன் விரித்திருக்கிற வலை உண்மையிலேயே அதிகம். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாத அல்லவே. இருந்தாலும் அவனுடைய சோதனைகளை குறித்து நாம் பயப்படும். அது எழுதப்படவில்லையா? எல்லா இடத்திலும் காட்டப்படவில்லையா? கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக முறைகளில் நாம் திகைத்தாலும் நம்முடைய உள்ள கருத்தில் ஒரு பாதையும் தெளிவாக இல்லை. ஆனால் நாம் அவருடைய அளவற்ற ஞானத்தினால் நடத்தப்படுகிறபடியால் அவர் பேசிய வார்த்தை எல்லா பயத்தையும் நீக்குகிறது. அது எழுதப்படவில்லையா? எல்லா இடத்திலும் காட்டப்படவில்லையா? கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பது நம்முடைய பலவீனத்தின் பலனாகும். புயல் மேகங்கள் தோன்றினாலும் சூரிய பிரகாசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யுகத்தின் மத்தியிலும் ஒரு அமைதியான காப்புறுதி. ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் பயத்திலின்றும் தப்பித்துக் கொள்ள வழி. அது எழுதப்படவில்லையா? எல்லா இடத்திலும் காட்டப்படவில்லையா? கர்த்தர் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். ஆமென். இத்துடன் புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு எனும் 9 அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 10வது அத்தியாயத்தினை பக்கம் 555 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.